வணக்கம். சற்றுமுன் வெளியான மிகவும் அதிர்ச்சியான தகவல், தமிழகத்தில் அதிரடியாக அதிகரித்த கொரோனா பாதிப்பு. தமிழகத்தில் விரைவில் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்படுமா, கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுமா, இது எல்லாவற்றையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பதான் என்ன தகவல் என்பதை உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 26,981 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் 35 பேர் உயிரிழந்தனர். தமிழகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தீவிரமாக பரவல் நிலையில் தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி போடும் பயணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே 2 தவணை தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்தும் பணி 10ஆம் தேதி தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 26,981 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் 35 பேர் உயிரிழந்தனர். 17,456 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். சென்னையில் மற்றும் நேற்று ஒரே நாளில் கிட்டத்தட்ட 8,335 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்று மட்டும் பார்த்தீங்கன்னா 8,007 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் பார்த்தீங்கன்னா நேற்று தொற்று பாதிப்பு குறைந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தினமுமே பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் லாக்டவுன், அதாவது லாக்டவுன் பார்த்தீங்கன்னா போட்டதுக்கப்புறமும் பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா அனைவரும் பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கு சென்று மறுபடியும் வரும்போது பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று இன்னும் இந்த ஒரு வாரத்தில் 30,000 கேசஸை தாண்டி செல்லும் என்று சுகாதாரத்துறையும் சமூக ஆர்வலர்களும் தெரிவிக்கின்றனர். இந்த சூழ்நிலை கருத்தில் கண்டு தமிழகத்தில் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரப்போகிற ஆலோசனை கூட்டத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் என தெரிய வந்துள்ளது. ஏன்னா தமிழகத்தில் இதுவரைக்குமே கொரோனா தொற்று 25,000 கீழே பார்த்தீங்கன்னா குறைவில், அதாவது 23,000 25,000 கேசஸ்க்கு மேலே டெய்லியுமே வந்துட்டு இருக்குது. இதை கருத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் கடும் கட்டுப்பாடுகளை விதிக்கப்படலாம் என தெரிய வந்துள்ளது. இதே மாதிரி பயனுள்ள தகவலை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனல் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி.